மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நிவர் புயலின் போது உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். நிவர் புயலின் போது உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த 26ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட நிவர் புயலின் பாதிப்புகள் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் பாதிப்படைந்திருக்கின்றனர். இதில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிகாலை ஏற்பட்ட நிவர் புயலின் தாக்கத்தின் போது 4 பேர் தமிழகம் முழுவதும் உயிரிழந்திருக்கின்றனர். அவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அதை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். நிவர் புயல் கடந்த 26ஆம் தேதி அதிகாலை கரையை கடந்தபோது மழை மற்றும் புயலின் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நிவர் புயலின் போது உயிரிழந்த 61 மாடுகளின் உரிமையாளர்களுக்கு தலா 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நிவர் புயலினால் பல கால்நடைகள் உயிரிழந்தன. இந்த புயலின் போது 61 மாடுகள் உயிரிழந்திருக்கின்றன. அந்த மாடுகளினுடைய உரிமையாளர்களுக்கு 30,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் தற்போது வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் நிவர் புயலின் போது பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறார். அதேபோன்று 61 மாடுகளின் குடும்பத்தினருக்கு தலா 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், நிவர் புயலின் போது உயிரிழந்த நபர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண தொகையினை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது சார்ந்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிவர் புயல் மற்றும் கனமழை காரணமாக 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை அறிந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மிகவும் வருத்தமடைந்ததாகவும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும் 6 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்தும் ஆக மொத்தம் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த புயலின் போது உயிரிழந்த 61 மாடுகளுக்கு தலா 30,000 ரூபாயும் எருதுகளுக்கு தலா 25,000 ரூபாயும் கன்றுக்குட்டிகளுக்கு தலா 10,000 ரூபாயும் ஆடு ஒன்றுக்கு 3,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த நிவர் புயல் காரணமாக 302 குடிசை வீடுகள் முழுமையாகவும் 1439 குடிசை வீடுகள் பகுதியாகவும் சேதமடைந்திருக்கின்றன. மேலும் 38 ஓட்டு வீடுகள் முழுமையாகவும் 161 ஓட்டு வீடுகள் பகுதியாகவும் சேதமடைந்திருக்கின்றன. அந்த சேதமடைந்த வீடுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல இந்த புயலில் மிகவும் சேதமடைந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய வேளச்சேரி, முடிச்சூர், வரதராஜபுரம் மற்றும் தாம்பரம் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி குடியிருப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை கருத்தில் கொண்டு இப்பகுதியில் அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண உரிய திட்டங்களை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் நிவர் புயலால் ஏற்பட்ட பயிர் சேதாரத்தை முறையாக கணக்கீடு செய்து பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும்
இது தவிர பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையையும் பெற்றுத்தரவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இந்த நிவர் புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மக்களை கணக்கிடுகிற பணி முழுமையாக முடிவெடுத்து விட்டதா? அரசாந்த தகவல்களை ஏதேனும் வெளியிட்டிருந்தாங்களா? தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய முழுமையான விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த புயலில் உயிரிழந்த மாடு, எருதுகள், கன்றுகள், ஆடுகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நிவர் புயல் காரணமாக இடிந்து விழுந்த குடிசை வீடுகள் மற்றும் ஓட்டு வீடுகளும் தற்போது முறைப்படி கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. கணக்கெடுக்கப்பட வேண்டிய இருக்கக்கூடிய சூழல் என்பது நிவர் புயலால் ஏற்பட்ட பயிர் சேதாரம் என்பது இன்னும் முறையாக கணக்கீடு செய்யப்படவில்லை. அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு முறையாக கணக்கீடு செய்து அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு அந்த சேதாரத்திற்கு ஏற்ப நிதி வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்திருக்கிறார். அந்த நிதி என்பது பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கும், இது தவிர பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை பெற்றுத்தரவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.